உங்களுக்குள்ள இருக்கும் உங்களுடைய நான் என்பது எது அப்படின்னா, அதாவது உங்க அம்மா அப்பா கூட இருக்கீங்க அப்படின்னா அங்க ஒரு நான்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. உங்க மனைவி கூட இருக்கும்போது அங்க ஒரு நானா அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. உங்க குழந்தைங்க கூட இருக்கும்போது அங்க அப்பா அப்படிங்கிற அங்க ஒரு நான்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. குடும்ப தலைவனா செயல்படும் போது அங்க ஆளுமை தன்மையோட அங்க ஒரு நான்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல இருக்கும்போது நீங்க என்ன வேலையில இருந்தாலும் சரி, கீழ்நிலையில உள்ள வேலையிலிருந்து உயர்ந்த நிலையில் உள்ள வேலை வரைக்கும் எந்த வேலையில இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அங்க ஒரு நாள்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. அதாவது நீங்க இப்ப வாட்ச்மேனா இருக்கீங்க அப்படின்னா அங்க எல்லார்கிட்டையும் பணிவா பேசுறதும் மரியாதையா எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறதும் அப்படி அங்க ஒரு நாள்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. ஒரு எம்டியா இருக்கீங்க அப்படின்னா அங்க அந்த தன்மைக்கு ஏத்த மாதிரி செயல்படுறீங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க பேசுற முறையும் பேசுற அதிகார தோரணையும் அங்க ஒரு நாள்ல அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. இப்படி ஒவ்வொரு நேரங்களையும் பல நான்களா பல தளங்கள்ல செயல்படுறீங்க. ஒவ்வொரு நானா ஒவ்வொரு தளத்துலயா செயல்பட்டுட்டே வரீங்க. அதே மாதிரி இப்ப கோயிலுக்கு போறீங்க அல்லது மசூதிக்கு போறீங்க அல்லது சர்ச்சுக்கு போறீங்க அப்படின்னா அங்க ஒரு வேறு நானா போறீங்க வரீங்க. ஒரு இந்துவா இருக்கீங்க, ஒரு ஜாதியை சேர்ந்தவரா இருக்கீங்க, ஒரு தமிழனா இருக்கீங்க அப்படின்னா அங்க அந்த மதம் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து அந்த தன்மையில அங்க ஒரு நானா அங்க ஒரு தளத்துல செயல்படுறீங்க. இப்படி இத்தனை நான்களா செயல்படுற நீங்க குழந்தையா இருக்கும்போது இப்படிதான் இத்தனை நான்கள்ல தான் செயல்பட்டீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. குழந்தையா இருக்கும்போது இருந்த நான் அது வேற ஒரு நான். அந்த நான் இப்ப எங்கேயும் போகல, உங்ககிட்ட உங்களுக்குள்ளே தான் இருக்கு. இப்ப நீங்க நான் எந்த நான்ல நிக்கணும், எந்த நான்ல நின்று செயல்படணும், அல்லது எளிமையா இது சொல்லணும்னா எனக்கு கர்மா ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது, எனக்கு பிறவி சூழல் நடக்கக்கூடாது, அதுக்கு நான் எந்த நாளில் நின்று செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துறவியாகவோ சன்னியாசியாகவோ வேற எதுவாகவோ மாற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துலருந்தே அந்த ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியும். அதுக்கு எத்தனையோ பிறவிகள்லாம் அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற இந்த பிறவி போதுமானது. இந்த பிறவியில் சிறிது காலம் ஒதுக்குனா போதுமானது. இதுக்காக நீங்கள் உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கணும், தலையில் நின்று தவம் பண்ணணும், ஒத்த காலில் நின்று தவம் பண்ணணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. வருஷ கணக்காக தவம் பண்ணணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாமே கற்பனை கதைகள் தான், உண்மை அப்படி இல்லை. நீங்கள் நீங்களாக இருக்கிறதுல என்ன கஷ்டம் சொல்லுங்க. நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கு பெயர் ஜீவன் முக்தி. நீங்கள் நீங்களாக இல்லாமல் வேற ஒன்றா செயல்படுற வரைக்கும் கர்மா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ குடும்பஸ்தனாக இருக்கீங்க, உங்கள் தாய் தந்தைக்கு ஒரு நல்ல மகனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ குடும்ப தலைவனாக இருக்கீங்க, உங்கள் மனைவியை உங்கள் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா செட்டில்மெண்ட் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கும் கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் இப்போ தமிழ் இனத்தின் மேலே பற்று உள்ள ஒருவராக தமிழனாக இருக்கீங்களா, உங்களுக்கும் கர்மா நிச்சயம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் நான் கோயில் அர்ச்சகராக இருக்கேன், அதனால் நான் கோயில் அர்ச்சகர், தினமும் இறைவனை வழிபடுவேன், தினமும் இறைவனுக்கு பூஜைகள்லாம் பண்ணுறேன், எனக்கு கர்மா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உண்மை அப்படி இல்லை. உங்களுக்கும் கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும், கர்மா நிச்சயம் உண்டு. கலெக்டராக இருந்தாலும் கர்மா பின்தொடரத்தான் செய்யும், வாட்ச்மேனாக இருந்தாலும் கர்மா பின்தொடரத்தான் செய்யும். என்ன அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் வேற ஒன்றா செயல்படுற வரைக்கும் கர்மா செயல்பட்டுட்டே தான் இருக்கும். நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் கர்மா உங்களை விட்டு வைக்க போகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் நான் ஒழுக்கவாதி, ரொம்ப ஒழுக்கமானவன், நான் பொய் பேச மாட்டேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது,
நல்ல குடும்பத்துல வளர்ந்து நல்ல சிறப்பா வளர்ந்து பக்தியோட இருக்கேன், எனக்கு கர்மா இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மை அப்படி இல்லை. உங்களுக்கும் கர்மா உண்டு, கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கும். இதை எளிமையா சொல்லணும் அப்படின்னா நீங்க வேற ஒன்னா செயல்பட்டா கர்மா, நீங்க நீங்களா இருந்து எதை செய்தாலும் கர்மா இல்லை, அவ்வளவுதான். இதுதான் நீங்க எளிமையா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. இப்ப இத்தனை நான்கள் இருக்கே, இந்த இத்தனை நான்கள்ல எந்த நான் உங்களுடைய நான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இத்தனை நான்களையும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு நான் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. சாட்சி மாத்திரமா இருந்து நீங்க தூங்குவதுல இருந்து நீங்க செய்யற அத்தனை வேலைகளையும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு நான் பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் உங்க சுயமாகிய நான். இந்த சுயமாகிய நான்ல நிலை பெற்றுதான் நீங்க உங்க செயல்களை செய்யணும். அந்த சுயமாகிய நான் தான் உங்க உயிரா இருக்கு, அதே உயிர் தான் கடவுளா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, அதுல ஒன்றும் இல்லை. ஆனா அதுதான் உங்க மையமா இருக்கு, அதுதான் உங்க ஆதார சக்தியா அதுதான் இருக்கு. நீங்க இந்த தன்மையில நிலை பெற்று உங்க செயல்களை செய்யும் போது உங்க கர்மாவை கொண்டு வர முடியாது. என்ன அப்படின்னா அப்பதான் நீங்க நீங்களா இருப்பீங்க. நீங்க நீங்களா இல்லாம வேற ஒன்னா, அதாவது நல்லவனா இருந்தாலும் சரி, ஒழுக்கவாதியா இருந்தாலும் சரி, குற்றவாளியா இருந்தாலும் சரி, கோயில் அர்ச்சகரா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் அங்க கர்மா ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கும். நீங்க நீங்களா எப்ப மாறுறீங்களோ அப்ப கர்மா ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடும். என்ன அப்படின்னா உங்க வீடு வந்து சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க வீடு வந்து சேராத வரைக்கும் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். கர்மா உங்களை அலக்கழிச்சுட்டு இருக்கும். பிறவி சூழல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். எப்ப உங்க வீட்டை கண்டுபிடிச்சு உங்க மையத்துல வந்து உட்காடுறீங்களோ, நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ வேலையெல்லாம் அதே தான் செய்வீங்க. வேலையில எல்லாம் மாற்றம் இருக்காது, ஆனா இந்த தன்மையில மாற்றம் இருக்கும். என்ன வேலை செஞ்சீங்களோ, கலெக்டர் வேலை செஞ்சீங்களா, வாட்ச்மேன் வேலை செஞ்சீங்களா, அதே கூலி வேலை செய்கிறீங்களா, 50 பேரை வச்சு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறீங்களா, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்களா, அதை பற்றிலாம் அதுக்கு கவலையே இல்லை. முதல்ல என்ன வேலை செஞ்சீங்களோ அதே வேலை தான் செய்வீங்க. நீங்கள் செய்த விதத்தில் தன்மையில் மாற்றம் இருக்கும். முதல்ல முதலாளி அப்படிங்கிற நாளில் செஞ்சுருப்பீங்க, இப்போ சுயமாகிய நாளில் செய்வீங்க. ரெண்டு நானுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் சுயமாகிய நிலை நான்ல நிலை பெற்று தான் உங்கள் செயல்களை செய்யணும். அப்போ கர்மா ஃபங்க்ஷன் ஆக முடியாது. இப்போ நீங்கள் குடும்பஸ்தனாக இருந்து வேற ஒரு நானாக செயல்பட்ட வரைக்கும் உங்களுக்கு அங்கே கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதே உங்கள் சுயமாகிய நான்ல நிலை பெற்று நீங்கள் அதே குடும்பஸ்தனாக தான் இருப்பீங்க, ஆனால் எந்த கர்மாவும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நீங்களா இல்லாமல் வேற ஒன்றா செயல்படுற வரைக்கும் கர்மா கொண்டு வந்துட்டே இருக்கும். எப்போ நீங்கள் நீங்களா உங்களுடைய தன்மையில் உங்களுடைய ஆதாரத்தில் உங்களுடைய மையத்தில் நிலை பெற்று உங்களோட செயல்களை செய்கிறீங்களோ அப்போ கர்மா ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிடும். இதுதான் விஷயம். இது வரைக்கும் கர்மா உங்களை விட்டு வைக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் மையத்துக்கு வாங்க, அங்கேருந்து என்னவா வேணால் இருங்க, அதை பற்றிலாம் அதுக்கு கவலை இல்லை. கோவில் அர்ச்சகராக இருந்தாலும் ஒன்று தான், கசாப்பு கடையில் கறி வெட்டுபவராக இருந்தாலும் ஒன்று தான், அது இல்லை விஷயம். இது உங்கள் உள்தன்மை சார்ந்த ஒன்றா இருக்குது. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி இல்லை, என்ன தன்மையில் செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. உங்கள் உள்தன்மையில் நிலை பெற்று உங்கள் சுயத்தில் நிலை பெற்று நீங்கள் எதை வேணால் செய்யலாம். அங்கேருந்து நீங்கள் என்ன தொழில் செய்தீங்களோ அதே தொழிலில் ஈடுபடலாம். என்ன குடும்பத்தில் இருந்தீங்களோ அதே குடும்பத்தில் இருக்கலாம். யாருக்கு அம்மாவோ அப்பாவோ, யாருக்கு மகனா மகளோ, யாருக்கு கணவனா மனைவியோ இருந்தீங்களோ அப்படியே இருக்கலாம். எந்த கர்மாவும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு உள்ள உருமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. இதுதான் விஷயம். இது வெளியில் தெரிகிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் நிலை பெற வேண்டிய நான் உங்கள் சுயமாகிய நான். இந்த நான் தான் உங்கள் குழந்தையிலேருந்து உங்கள் கூடவே வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற நான்கள் எல்லாம் உங்கள் போலியாகிய நான், மனமயக்கமாகிய நான், ஆணவமாகிய நான். நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் ஆணவமாகிய நான் தான், நீங்கள் கெட்டவனாக இருந்தாலும் ஆணவமாகிய நான் தான், நீங்கள் கோயில் அர்ச்சகராக இருந்தாலும் ஆணவமாகிய நான் தான், மனமயக்கமாகிய நான் தான். இத்தனை நான்களுக்கு மத்தியில உங்களுடைய உணர்வு மயமாகிய குழந்தையா இருக்கும் போது இருந்த அந்த அமைதியும் ஆனந்தமும் இருக்கக்கூடிய
உங்களுடைய மையமாகி நாளில் நீங்கள் நிலை பெற்று இருக்கும்போது நீங்கள் பிறவா நிலையில் இருக்கீங்க, நீங்கள் மரணமில்லா பெருவாளில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் உங்கள் மையத்துக்கு வாங்க, உங்கள் மையத்தில் நிலை பெற்று உங்களை செயல்களை செய்யுங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.